கனவை நனவாக்குங்கள் என்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கை பயணமாக கொண்டவர். மறைந்த குடியரசுத் தலைவரிடமே சமூக சேவைக்காக பாராட்டை பெற்றவர். ஆளுநர் கையால் சிறந்த சமூக சேவைக்காக பலமுறை விருதுகளை பெற்றவர். தொலைக்காட்சியின் இளவரசியாக வலம் வந்து இன்று தனக்கான ஒரு தனி இடத்தை பதித்து இயக்குநராகவும் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகவும் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் வலம் வந்து இன்று பன்முக கலைஞர் என்கிற பட்டத்திற்கு சொந்தக்காரராக விளங்குபவர். பல பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை கூறி ஊக்கம் கொடுப்பவர். அவர்தான் ஹேமா ராகேஷ். இவருக்கு விருது வழங்குவதில் We Wonder Women பெருமைப்படுகிறது. I would like to call upon Ms. Hema Rakesh to receive the in the field of journalism your award. I would like to call upon Ms. Hema Rakesh to please come on to the stage. Congratulations, ma'am. And so, உங்களுக்கான question என்ன அப்படின்னா, so achieving in media field is not a easy thing, especially for women. சொல்லலாம், நிறைய struggles வரும். So in fact, ஃபேமிலியிலேயே வந்து நிறைய obstacles எல்லாம் பார்த்த நிறைய உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்த நிறைய MCs and anchors கூட இங்கே இருக்காங்க, VJs. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கான அந்த வே பாத் அந்த வந்து எப்படி வந்துச்சு அண்ட் அபவுட் திஸ் அவார்ட். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். சென்டரில் வந்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அவங்களுக்கு வந்து 50% உழைப்பு போடணும் அப்படின்னா, அதுவே பெண்கள் வந்து 100% உழைப்பு போடணும், அதுவே கல்யாணமான பெண்கள் அப்படின்னா 200% உழைப்பு வந்து போடணும். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு தாட் இருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. பட் என்ன தாட்னா, எல்லாருமே வந்து நீங்கள் உங்கள் கெரியரில் எஸ்பெஷலி பெண்கள் வந்து இந்த கேள்வியை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாருமே ஆண்கள் கிட்ட வந்து, ஓகே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னால் வேலை சரியாக செய்ய முடியுமா, உனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு அந்த எஃபிஷியன்சி இருக்குமா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, தட்ஸ் அ ஃபைனல் டெஸ்டினேஷன், ஓகே அவ்வளோதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆன்ட்டி ஆயிட்டாங்க, இனிமேல் எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட மீடியா ஃபீல்டில் வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணேன். என்னுடைய ஊர் வந்து கிருஷ்ணகிரி, ஒரு காலத்தில் பெண் சிசு கொலை அதிகமாக நிகழ்ந்த மாவட்டம். அந்த ஊர்லேருந்து நான் மீடியாக்குள்ளே வரேன் அப்படிங்கும் போது யாருமே கைத்தட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு வரவேற்கல. என்ன ஒரு வயசு பொண்ணு 6 மணிக்கு மேலே டிவி சேனலில் வேலைக்கு போகிறதா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் இன்றைக்கும் எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய காது ரெண்டையும் நீங்கள் செவிடாக வச்சுக்கணும். உன்னால் முடியாது, உனக்கு தெரியாது, உனக்கு அந்த எஃபிஷியன்சி கிடையாது, எபிலிட்டி கிடையாது அப்படின்னு தொடர்ந்து உங்களை வந்து 99% உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் தான் கிடைக்கும். ஆனால் 1% உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பும். ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா லேடிஸுமே இன்றைக்கி சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் வந்து பண்ணவே முடியாது. ஸோ உங்களுடைய ஃபேமிலியை நம்புங்க. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வந்து ஜெயிக்கும் போது எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கே தெரியும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னப்போ, உனக்கு சென்னையெல்லாம் செட் ஆகாது, ஒரு சின்ன டவுன்ல இருந்து நீ வந்து போற, உனக்கு எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது. ஈவன் எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து நான் காலேஜ் படிக்கும் போது பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்போ சென்னை வரும்போது எல்லாரும் உன்னால் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாது, நீ இங்கேயே லோக்கல் சேனல் வேலை பாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எந்த இதையுமே நான் காதில் வாங்கிக்கவே இல்லை. பட் இன்றைக்கி வந்து நான் பிபிசியில் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய ஸ்டோரிஸ் வந்து உலகம் முழுமைக்கும் 10 லாங்குவேஜில் வருது அப்படிங்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. பர்மாவில் வந்து ஒரு ஸ்டோரி 1 மில்லியன் வியூஸ் போச்சு. பர்மா டீம்லேருந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பிபிசி இங்கிலீஷில் என்னுடைய ஸ்டோரி ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ பிபிசி இங்கிலீஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர்ல்டு வைட் நம்பர் 1 பிபிசி இங்கிலீஷ்,
அதில் என்னுடைய பேர் ஹேமா ரகேஷ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 18 வருஷமாக பட்ட கஷ்டம் அது அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தென் இதே நாள் வந்து இந்த அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் வந்து எனக்கு வந்து 2வது தாய் வீடு மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வி வண்டர் உமன்.